அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த காணொலியில் வந்து இந்த பைப்ராக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பைப்ராக்குங்கிறது வந்து ஆயில் அண்ட் கேஸ் பிளான்ட்டில், மற்றபடி பவர் பிளான்ட்டு, வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, அப்படி எல்லா விதமான பிளான்ட்டுங்களையும் இருக்கும். அந்த ப்ராசஸிங்க்கு போகிற அந்த பைப்பை ரூட் பண்ணுற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு இரும்பு ஸ்ட்ரக்சர், அயன் ஸ்ட்ரக்சர் தான் பைப்ராக்கு. இப்போ ஒரு டிப்பிக்கலாக ஒரு பைப்ராக் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து ஆட்டோகேட்ல மாடல் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பேஸு, இது கான்கிரீட் பேஸு. இந்த பேஸோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 600 mm க்கு இந்த சைடு வந்து பர்த்து, லென்த்து வந்து 800 mm க்கு இந்த பேஸ் இருக்குது. ஸோ பிட்வீன் த பேஸ், ஸோ அது வந்து 12 meters பிட்வீன் த பேஸ் வந்து இந்த திஸ் பேஸ் டு பேஸ் 12 meters, அதாவது 12 meters இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா இந்த பைப்ராக்கை பொறுத்த வரைக்கும் இதை வந்து இந்த செலக்ட் பண்ணுறேன் இல்லையா, இங்கே வந்து வருது பாருங்கள், ஸ்டாண்ட் செயின் இந்த லேயரில் அந்த மாதிரி ஒரு லேயர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், லேயர் நேமு. ஸோ ஸ்டாண்ட் செயின் சொல்லுவாங்க அல்லது காலம்னு சொல்லுவாங்க. இந்த மெயினா இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் வெர்டிகலா இருக்கிறது காலம், ஹரிசாண்டலா இருக்கிறது பீம், அது ஜெனரல். இப்போ இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் ஒரு அப்ராக்சிமேட்டா போட்டிருக்கேன், எக்ஸாக்ட் இல்லை. ஸோ இது வந்து 450 mm. ஸோ இந்த ஸ்டாண்ட் செயின், ஸோ இந்த ஸ்டாண்ட் செயினுடைய இந்த பகுதி இப்போ நான் செலக்ட் பண்ணுறது ஒரு டயர் 1 அப்படிம்பாங்க, இதை கொடுத்துறேன். ஸோ இது வந்து டயர் 2, இந்த போர்ஷன். இப்போ இந்த கர்சர் மூவ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த போர்ஷன் வந்து டயர் 2, இப்படி ரெண்டு பகுதியாக இருக்கும். ஸோ இதுக்கு கீழெல்லாம் வந்து இந்த பம்ப்பு, அந்த மோட்டார், இதெல்லாம் இந்த கர்சர் மூவ் ஆகுது பாருங்கள். இந்த ஃபர்தராக வீடியோவில் நான் இன்னும் அதை டெவலப் பண்ணி இது பண்ணுறேன். இப்போதைக்கு இது வந்து ஒரு டிப்பிக்கலாக ஒரு ப்ரிலிமினரி மாடல், இது ஒரு பைப்ராக்கில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ நான் செலக்ட் பண்ணுற இதெல்லாம் தான் பைப்ஸு. ஸோ இந்த மாதிரி இருக்குது இது ஸ்டாண்ட் செயின். ஸோ இது வந்து ஹைட்டு வந்து 6 meters, டயர் 1 இதை டீசெலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இது டயர் 2 வந்து 4 meters ஹைட்டுக்கு இது பண்ணியிருக்கேன், 4 meters ஹைட்டுக்கு இந்த போர்ஷன் இருக்குது டயர் 2. ஸோ இந்த செலக்ட் பண்ணுற இந்த எல்லோ கலரில் இருக்கிறது தான் மெயின் பீமு, இது 250 mm இருக்குது அதனுடைய அந்த ஒரு சைடு. ஸோ இதுதான் வந்து மெயின் பீம், இந்த ரெண்டு ஸ்டாண்ட் செயினை வந்து இது கனெக்ட் பண்ணுறது, இணைக்கிறது, இது வந்து மெயின் பீம்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள் இந்த கர்சர் இதாகிறது இல்லையா, மெயின் பீம். அதை ஒவ்வொன்றுக்கும் அந்தந்த லேயர் நேம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கிராஸாக இருக்கிறது வந்து பிரேசிங்னு பேர், பிரேசிங். பிட்வீன் த ஸ்டாண்ட் செயின் காலம் நடுவில் இருக்கிறது வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது இன்டர்மீடியட் பீம் வந்து இது இன்டர்மீடியட் பீம். ஸோ அந்த கிரீன் கலரில் ஸ்பேண்ட்ரில், பிட்வீன் த ஸ்டாண்ட் செயின் இருக்கிறது ஸ்பேண்ட்ரில் SPANDRIL ஸ்பேண்ட்ரில்னு பேர். ஸோ இந்த பைப்பு, இந்த பைப்போட அந்த டயா பார்த்தீங்கன்னா 300 mm டயா, நெக்ஸ்ட் 200 mm, தென் 50. ஸோ இந்த ஃப்ளாஞ்சு இந்த பார்த்தீங்கன்னா அதை விட 100 mm இருக்கிற மாதிரி, 300க்கு 400ம், 200க்கு வந்து 300, 50க்கு 150 இருக்கிற மாதிரி இருக்குது இந்த இது. இப்போ இந்த எஃபெக்டை நம்ம வந்து இந்த தனியான அந்த இதை ஸ்டாண்ட் செயின் எடுத்து வச்சுருக்கேன், இதான் 4 meters, இதை டிசெலக்ட் பண்ணுறேன், இது 6 meters ஏற்கனவே சொன்ன மாதிரி. இப்போ இந்த பைப்ராக்கு இப்படியே இந்த 12 meters ஒன்ஸு இந்த ஸ்டாண்ட் செயின் காலம் இருக்கு இல்லையா, இப்படியே போகுது. பிட்வீன் இந்த இன்பிட்வீன் வந்து ரோட் கிராசிங் வரும் அந்த பிளான்ட்டில், அது 24 meters. ஸோ இன்பிட்வீன் இதை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கங்கிறத நான் இன்னும் ஃபர்தராக வந்து மாடல் பண்ணுவேன், அப்போ வந்து அந்த இதை காட்டுறேன் அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோவில். ஸோ இது 12 meters, இங்கே வந்து பாருங்கள் 24 meters இன்டர்மீடியட்டாக ஒரு ரோடு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல ஏற்பட்ட அந்த ப்ராசஸிங்க்கெலாம் வந்து பைப்ஸு போகும்.
இப்போ இங்கே காட்டியிருக்கிறது வந்து 3 pipes தான் காட்டுறோம். அங்கே வந்து ஆக்சுவலாக நிறையா போகும். இன்பிட்வீன் வந்து எலக்ட்ரிக்கல் கேபிள் ட்ரே, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கேபிள் ட்ரேஸு அப்படிலாம் நிறையா. இப்போ கீழெல்லாம் வந்து மோட்டார் பம்பு இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டு, அதுக்கு போகிற அந்த கேபிளுக்கான அந்த ரூட்டிங் தான் அந்த எபோவ் கிரவுண்ட் ரூட்டிங். கீழே போனால் ட்ரென்ச்னு சொல்லுவாங்க, மேலே போனால் ட்ரே, அது மாதிரிலாம் இது பண்ணும் அந்த போயிட்டுருக்கும் பிளான்ட்ல. ஸோ இப்போ இந்த நம்ம பண்ணியிருக்க மாடலுங்கிறது ஒரு ப்ரிலிமினரி, ஒரு டிப்பிக்கலான ஒரு பைப்ராக்கோட மாடல். இது இந்த ஆட்டோ கேட்ல இந்த மாடலை நான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் வேற எஃபெக்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த ஹைடுன்னு ஒரு கமெண்ட், HIDE ஹைடு, HIன்னு கொடுத்தா ஷார்ட் ஃபார்ம் கொடுத்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த இதாக இருக்கும் ஹைடு. இப்போ நான் ஜூம் பண்ணிட்டேன், ஹைடு. இப்போ பாருங்கள் ஜூம் பண்ணால் அந்த ஹைட் எஃபெக்ட் போயிடும். ஸோ மறுபடியும் நான் ரொம்ப ஜூம் வச்சுட்டு HID ஹைட் கொடுக்குறோம். இன்னும் இதனுடைய எஃபெக்டை நம்ம பார்க்கணுன்னா SHADE ஷேடுன்னு பேர். ஸோ இந்த மாதிரி வந்து வரும். இப்போ இது ஜூம் பண்ணாலும் அதனுடைய அந்த எஃபெக்ட் போகாது. ஸோ பாருங்கள் இதெல்லாம் பைப்ஸு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஸ்டாண்ட் சைன், எல்லோ கலரில் இருக்கிறது மெயின் பீமு, ஒயிட் கலரில் இருக்கிறது இன்டர்மீடியட் பீமு, இந்த மெஜண்டா அதாவது இந்த ரோஸ் கலரில் இருக்கிறது பிரேசிங்னு பேர். இந்த பைப்ஸ் எல்லாம் இப்படி ரூட் ஆகுது, இந்த பேஸு. இந்த மாதிரி ஒரு டிப்பிக்கல் அரேஞ்ச்மெண்ட் வந்து பைப்ராக்கோடது இருக்குது. இது ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் பைப்பிங் டிபார்ட்மெண்ட்டில். இந்த மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் பிளான்ட்டில், வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில், பவர் பிளான்ட்ஸில், சிமெண்ட் பிளான்ட்டு, எனி பிளான்ட்டு. ஸோ வந்து நமக்கு பைப்ராக் டிசைன்ங்கிறது மெயின், பைப்பிங் தான் வந்து மெயினாக இருக்கும். அவங்க தான் அந்த இதெல்லாமே இல்லை ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஃபார்மட் பண்ணுறது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேடுங்கிற இந்த எஃபெக்ட் இருக்கு இல்லையா, இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா ஹோம் இன்சர்ட்டு அனோடேட் பேராமெட்டிக் வியூ, இதில் வந்து இந்த வியூங்கிறதுல போயிட்டு பேலட்ஸ், இதில் வியூ ஸ்டைல்ஸ் அதில் போனீங்கன்னா மறுபடியும் இந்த 2D ஒயர் ஃப்ரேம் கொண்டு வர்றதுக்கு இங்கே இருக்கு பாருங்கள். அதை கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்துடும், அந்த எஃபெக்ட் வந்துடும். நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே இந்த இந்த ஐக்கான் இருக்கு இல்லையா XYZ-னு, அதை நான் ஷேடு கமெண்ட் கொடுக்குறேன், அது வேறு மாதிரி மாறும் அதனுடைய அந்த பார்த்தீங்களா, இது மாதிரி மாறிடும், இது மாதிரி அந்த கலர்டு இதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் போய் செலக்ட் பண்ணோம்னா மறுபடியும் அந்த 2D ஒயர் ஃப்ரேம் அப்படிங்கிறது வரும். ஏற்கனவே அந்த ஹைடு கமெண்ட் சொன்னேன். இப்போ இந்த பாருங்கள் அந்த பேஸ்மெண்ட்டு கொண்டு போய் வைக்கிறேன், ஹைடு கொடுக்குறேன், எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும் நல்லா. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த பைப்ராக்கோட டிப்பிக்கல் சில ப்ரிலிமினரி இதை நான் வந்து சொன்னேன். ஸோ வந்து இந்த என்னுடைய தாட்ஸ் ஆஃப் சரவணனுங்கிற இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். இன்ஜினியரிங் சம்மந்தமாக இருக்கவங்களோடலாம் நீங்கள் தந்து வருகிற இந்த ஆதரவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம்.